மரணமில்லா பெருவாழ்வு என்று சொன்னவுடன் நமக்கு இறப்பே வராது, நமக்கு அழிவே கிடையாது, 1000 2000 வருடங்கள் வாழலாம் என்பதெல்லாம் கிடையாது. மரணமில்லா பெருவாழ்வு என்றால் மனித உடல் இறந்து போகாமல் எப்பொழுதும் நிரந்தரமாகவே இந்த உலகத்தில் உயிருடன் இருக்கக்கூடியது என்று நம் மக்கள் ஒரு சிலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மட்டுமல்ல, வள்ளலார் வாழ்ந்த காலகட்டத்தில் கூட மக்கள் செத்த பிணங்களை வடலூருக்கு கொண்டு வந்து உயிர்ப்பித்து தருமாறு வள்ளலாரிடம் வேண்டி நின்றார்கள் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வு என்பது ஒரு மறைமொழி. அதாவது இந்த வார்த்தை வேறு ஏதோ ஒரு ரகசியத்தை நமக்கு காட்டுவதற்கு தயாராக இருக்கிறது. ஒவ்வொரு மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த ரகசியத்தை அவர்களுக்கு எவ்வாறு சொன்னால் அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள், அந்த வழியில் நடக்க ஆரம்பிப்பார்கள், இந்த வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக வாழ்வார்கள் என்று தெரிந்து கொண்ட வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்வு என்று அதை குறிப்பிட்டார்.